அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற சமையல் கோழி ஈரல் வச்சு கிரேவி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கோழி ஈரலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு பிசறி வச்சுக்கலாம். மஞ்சத்தூள், அடுப்பு பற்ற வச்சுட்டோம். வானல் அடுப்பு வச்சுருக்குறேன், அடுப்பு பற்ற வச்சுருக்குறேன், வானல் அடுப்பில் வச்சுக்கிறேன். இப்போ ஈரலை வந்து இந்த எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஈரல் வந்து கடையில் போய் தனியாக ஈரல் வேணும்னு கேட்டால் தருவாங்க. வெறும் ஈரல் தனியாக வாங்கிட்டு வந்திருக்கோம். இது 1 கிலோ வாங்கியிருக்கேன். அதுக்குள்ளே ஜாமான் தான் எல்லாம் நான் போட போகிறேன். எண்ணெய் சூடாகட்டும், பொறிச்சிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. ஈரலில் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்க ஈரலை வந்து இப்போ எண்ணெயில் எடுத்து போட்டுடலாம். எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வரங்கட்டும். அதை பொறிச்சு எடுத்து வச்சிடலாம். கோழி ஈரலை வந்து 5 நிமிஷம் போல் எண்ணெயில் வதக்கிட்டோம். இப்போ எடுத்து தட்டில் வச்சிடலாம். ஈரலை வந்து நம்ம வந்து கட் பண்ணால் தான் போட்டிருக்கோம் நாங்கள். அப்படியே தான் போட்டுக்கலாம். இப்போ ஈரல் பொறிச்ச எண்ணெயிலேயே தான் நம்ம வெங்காயம் வதக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு சோம்பு எதுவும் தாளிக்கலை. வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கிறேன். 5 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக. அது போட்டுடுறேன். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கருவேப்பிலை போட்டுடுறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ தக்காளி ஊற்றிக்கிறேன். தக்காளி வந்து 4 தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஊற்றிடுறேன். தக்காளி அரைச்சது ஊற்றிட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ வந்து மசாலாலாம் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் இப்போ போட்டுடலாம். இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போக கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ மசாலா போட்டுட்டு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ பொறிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கோழி ஈரலை வந்து போட்டுடலாம். அதில் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ கிரேவி கூட ஈரலை சேர்த்து நல்லா வதக்கிட்டோம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்.
அடுப்பு வந்து மெதுவாக எரி விடலாம். ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அடி பிடிக்கும். கோழி ஈரல் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம மிளகுத்தூள் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். மல்லி இலை தூவிட்டு இறக்கிடலாம். கோழி ஈரல் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருச்சு, சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பாடு எடுத்துகிட்டு வரலீங்க, கிரேவி வந்து நம்ம ஈரலை வந்து அப்படியே எடுத்து சாப்பிட போகிறோம். இது வந்து சாப்பாடு கூட டிஃபன் கூட வச்சு சாப்பிடலாம். நாங்கள் வெறும் ஈரலை எடுத்து சாப்பிட்றோம். சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்கு. கோழி ஈரல் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இது சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம், டிஃபன் கூட எல்லா டிஃபன் கூடயும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.